வணக்கம். இலங்கை செய்திகளுக்காக நான் டொனிட்டா. முதலில் தலைப்புச் செய்திகள். நாடாளுமன்ற தெரிவு குழுவின் தலைவர் தெரிவு தொடர்பில் சஜித் பிரேமதாச எதிர்ப்பு. முல்லைத்தீவு அகழ்வு பணியின் மனித எச்சங்கள் இராணுவத்திடம் சரணடைந்த பெண் போராளிகளுடையதா என சந்தேகம். நாட்டின் பொருளாதாரத்தை அழிவு கேட்டுச் செல்கின்றார் ரணில் விக்ரமசிங்கே, சாந்திம வீரக்கொடி குற்றச்சாட்டு. ஒரே இரவில் நாட்டின் பொருளாதார நிலைமை வீழ்ச்சியடையவில்லை, அலி சப்ரி. இனி விரிவான செய்திகள். நாடாளுமன்ற தெரிவுக்குழுவின் தலைவராக ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் பொதுச் செயலாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான சாகர காரியவசம் தெரிவு செய்யப்பட்டுள்ளதாக சபாநாயகர் மஹிந்த யாப அபேவர்த்தன சபையில் இன்று அறிவித்துள்ளதாக தகவல் தெரிவிக்கப்படுகின்றது. இவ்விடயம் குறித்து கருத்து தெரிவித்த எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச, வரி விலக்கிற்கு ஆதரவாக அன்று கையை உயர்த்திய நபர் தலைமைத்துவம் ஏற்பதை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது என தெரிவித்துள்ளார். மேலும் தெரிவித்த எதிர்க்கட்சித் தலைவர், ஜனாதிபதி தேர்தலில் தங்களுக்கு நிதி உதவிகளை செய்த பெரும் முதலாளிகளுக்கு சார்பாகவே இந்த வரி விலக்கு வழங்கப்பட்டது. 2019 ஜனாதிபதி தேர்தலுக்கு பின்னர் ஓரிரு மாதங்களிலேயே வரி விலக்கு வழங்கப்பட்டது. இதனால் 12% இருந்த தேசிய வருமானம் 8% வீழ்ச்சியடைந்தது. இவ்வாறு 600 to 700 billion இடைப்பட்ட வரி விலக்கு வழங்கியமைக்கு யார் பொறுப்பு? கையை உயர்த்தி இதற்கு ஆதரவு தெரிவித்தவர்கள் யார்? இதற்கு எதிர்க்கட்சியினர் எந்த வகையிலும் தொடர்பு படவில்லை. இந்நிலையில் நாட்டின் பொருளாதார வீழ்ச்சி தொடர்பாக ஆராயும் நாடாளுமன்ற தெரிவு குழுவில் வரி விலக்கிற்கு ஆதரவாக இருந்தவர் சாகர காரியவசம். இதன் விளைவாக மக்கள் வீதிக்கு இறங்கி 69 lakh வாக்குகளால் தெரிவு செய்யப்பட்ட ஜனாதிபதியையும் பதவியிலிருந்து விரட்டி அடித்தார்கள் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் பதவிக்கால நீடிப்பு தொடர்பில் அமைச்சரவை பேச்சாளரும் அமைச்சருமான பந்துல குணவர்தனவிடம் ஊடகவியலாளர் ஒருவரால் கேள்வி எழுப்பப்பட்டது. அதற்கு பதிலளித்த அமைச்சர், ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் பதவிக்காலத்தை நாடாளுமன்றம் ஊடாக நீடித்துக் கொள்வதற்கு எந்தவொரு திட்டமும் இல்லை என்று தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே 12 வருடங்களாவது அப்பதவியில் இருக்க வேண்டுமென்ற கருத்து முன்வைக்கப்பட்டு வருகின்றது. தேர்தல் நடத்துவதற்கு தற்போது நிதியும் இல்லை. எனவே நாடாளுமன்றத்தில் விசேட சட்டம் ஒன்றை இயற்றியாவது ஜனாதிபதிக்கு இன்னும் ஒரு தவணை காலம் வழங்கும் திட்டம் உள்ளதா எனவும் ஊடகவியலாளர் கேள்வி எழுப்பியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. யாழ் வலிகாமம் வடக்கில் காங்கேசன் துறை மேற்கில் இராணுவ முகாம் அகற்றப்பட்டு கடந்த மாதம் 10ஆம் தேதி இராணுவத்தினர் வெளியேற்றப்பட்டமையால் 30 acres காணி விடுவிக்கப்பட்டுள்ளது. காங்கேசன் துறை சீமெந்து ஆலையுடன் இணைந்திருந்த இராணுவத்தினரின் ஆயுத கிடங்கிற்கு பாதுகாப்பு வழங்கும் நோக்குடன் காங்கேசன் துறை மேற்கு கிராம அலுவலர் பிரிவில் 30 acres காணியில் இராணுவ முகாம் அமைக்கப்பட்டிருந்தது. அந்த காணியை மக்களிடம் உத்தியோகபூர்வமாக ஒப்படைப்பதற்குரிய பேச்சுக்கள் இராணுவத்தினருடன் முன்னெடுக்கப்பட்டுள்ளது என்று யாழ் மாவட்ட அரச அதிபர் அம்பலவாணர் சிவபாலசுந்தரன் தெரிவித்துள்ளார். இந்த காணிகள் உரிமையாளர்களிடம் எப்போது ஒப்படைக்கப்படும் என்று யாழ் மாவட்ட அரச அதிபரிடம் கேள்வி எழுப்பப்பட்டது. அதற்கு பதிலளித்த அவர், முன்னாயத்த பணிகள் மாத்திரம் நடக்கின்றன, கள அளவீட்டு பணிகள் இன்னமும் ஆரம்பமாகவில்லை, வெகு விரைவில் ஆரம்பமாகும் என தெரிவித்துள்ளார். 2013 வலிகாமம் வடக்கில் 6384 acres நிலப்பரப்பை சுவீகரிப்பதாக அப்போதைய மஹிந்த ராஜபக்ஷ அரசு அறிவித்திருந்தது. பின்னர் நல்லாட்சி காலத்தில் அவற்றில் கணிசமான காணிகள் விடுவிக்கப்பட்டன. இருப்பினும் காணிகள் விடுவிக்கப்பட்டமைக்கான வர்த்தமானி அறிவித்தலை வெளியிடும் நோக்குடன் விடுவிக்கப்பட்ட காணிகளை அளக்கும் நடவடிக்கை அண்மையில் ஆரம்பிக்கப்பட்டிருந்தது. இதற்கு இலங்கை தமிழரசு கட்சி எதிர்ப்பு வெளியிட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. முல்லைத்தீவு கோக்குத்தொடுவாய் பகுதியில் அகழ்வு பணிகள் முன்னெடுக்கப்பட்டுள்ள நிலையில் அங்கு பொதுமக்கள் அதிகளவானோர் சென்றுள்ளதாகவும் அதனால் அப்பகுதியில் பரபரப்பான சூழல் காணப்படுவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. இந்நிலையில் ஜனாதிபதி சட்டத்தரணி MS சுமந்திரன் அப்பகுதிக்கு கள விஜயம் மேற்கொண்டுள்ளார். இதனால் அப்பகுதியில் பொதுமக்கள் அதிகளவானோர் திரண்டுள்ளதால் போக்குவரத்து நடவடிக்கைகள் நிறுத்தப்பட்டுள்ளதுடன் போலீஸ் பாதுகாப்பும் வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த பகுதியில் கண்டுபிடிக்கப்பட்ட மனித எச்சங்கள் இராணுவத்திடம் சரணடைந்த பெண் போராளிகளுடையதா
அல்லது சரணடைந்த விடுதலை புலிகளினுடையதா காணாமல் ஆக்கப்பட்ட உறவினர்களுடையதா என்ற சந்தேகம் ஏற்பட்டுள்ளதாக தெரிய வருகின்றது. முல்லைத்தீவு கொக்குதொடுவாய் பகுதியில் முன்னாள் விடுதலை புலிகள் அமைப்பின் பெண் போராளிகளது சடலங்கள் புதைக்கப்பட்ட பாரிய மனித புதைகுழியாக இருக்கலாம் என சந்தேகிக்கப்படும் இடத்தில் அகழ்வு பணியின்றி ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. நீதிமன்ற உத்தரவின் பேரில் பல்வேறு தரப்புகளின் பிரசன்னத்துடன் நீதிபதி முன்னிலையில் அகழ்வு பணி ஆரம்பிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. நல்லாட்சி காலத்தில் பிரதமராக இருந்த ரணில் விக்ரமசிங்க நாட்டின் பொருளாதாரத்தை அழிவு பாதை கேட்டுச் செல்கின்றார் என்ற காரணத்தினால்தான் அன்று அந்த அரசாங்கத்திலிருந்து நாம் வெளியே வந்து அவருக்கு எதிரான நம்பிக்கையில்லா தீர்மானத்திற்கு ஆதரவளித்தோம் என நாடாளுமன்ற உறுப்பினர் சந்திம வீரகொடி தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் இன்று உரையாற்றிய போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். இவ்விடயம் தொடர்பாக அவர் மேலும் தெரிவிக்கையில், பொருளாதார அழிவுக்கு யார் காரணம் என்ற உண்மை விரைவில் வெளியே வர வேண்டும். அன்று பொருளாதாரத்தை அழித்த ஒருவரை அழைத்து வந்து பொருளாதாரத்தை உயர்த்த இன்று இவர்கள் செயற்பட்டு வருகின்றார்கள். நாடாளுமன்றில் நாம் கதைப்பதை மக்களும் கேட்டுக்கொண்டுதான் இருக்கின்றார்கள். மக்கள் எதையும் மறந்து விடவில்லை. மக்களுக்கு உண்மைகள் தெரியும் என்பதனை அமைச்சர் அலி சப்ரி மறந்து விட்டார் போல. இவை அனைத்தும் வேறு யாரோ செய்ததை போன்றுதான் அலி சப்ரி தற்போது பேசுகின்றார் என சந்திம வீரகொடி தெரிவித்துள்ளார். நல்லாட்சி அரசாங்கத்தினரும் நாட்டின் பொருளாதார வீழ்ச்சிக்கு பொறுப்பு கூற வேண்டும் என வெளி விவகார அமைச்சர் அலி சப்ரி தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் இன்று உரையாற்றிய போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பில் மேலும் தெரிவித்த அவர், ஒரே இரவில் நாட்டின் பொருளாதார நிலைமை வீழ்ச்சியடையவில்லை. 40-50 வருடங்களாக நாட்டில் இருந்த அரசாங்கங்களின் செயற்பாடுகளின் விளைவாகத்தான் இன்று பொருளாதாரம் வீழ்ச்சியடைந்துள்ளது. 2015 2019 வரையான தற்போதைய எதிர்கட்சியினரின் ஆட்சி காலத்தில்தான் இவர்கள் 14.5 பில்லியன் டாலரை கடனாக பெற்றார்கள். அப்போதுதான் 2.1 ஆக பொருளாதார வளர்ச்சி வீழ்ச்சியடைந்தது. அப்போது நாட்டில் எந்த விதமான பிரச்சனையும் இடம்பெறவில்லை. 2005 வரை நாட்டின் பொருளாதார வளர்ச்சியானது 7.2 உயர்ந்து கொண்டுதான் இருந்தது. எதிர்கட்சியினர் பொய்யான கதைகளை கூறி கொழும்பு துறைமுக நகர திட்டத்தை இடை நிறுத்தினார்கள். இவ்வளவு முதலீடுகள் இதனால் பாதிக்கப்பட்டன. எனவே இங்கு யாரும் நல்லவர்கள் கிடையாது என அவர் மேலும் தெரிவித்துள்ளார்.